இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு தாங்க. அதுக்கு இப்போ என்ன தேவைன்னா ஹாஃப் கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்க போகிறேன். அப்புறம் இப்போ புளியும் மூணு டமேட்டோவும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் கேஸில். தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போது சோம்பு பெப்பரும் சீரகம் இது மூணுத்தையும் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க, தண்ணியே போடாமல். புளியும் டமேட்டோவும் நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போது டமேட்டோ நல்லா வெந்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ஆஃப் பண்ணோம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, நான் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதை ஆற விட்டு அப்புறமா தான் நம்ம கையில் பிசைய போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். இப்போ சீரகம் சோம்பு பர் எல்லாத்தையும் அரைச்சி வச்சது இருக்குது, கோகோனட் பேஸ்ட் பண்ணியாச்சு, வெங்காயம் க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் அப்புறம் ஒரு நாலு கார்லிக்குங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது வெந்தயம் கால் டீஸ்பூன் இருக்கட்டும், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், ஃபிஷ் கறி மசாலா இது நாலும் ரொம்ப முக்கியமான பொருள். இதுதான் மசாலா ஐட்டம்ஸ், அவ்வளோதாங்க. இதை நான் ரொம்ப நீட்டாக கழுவி மஞ்சளும் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதை லாஸ்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்களேன், புளி தண்ணி ஆறிடுச்சு, நம்ம இப்போ பிசைஞ்சிக்கினா போதுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு இருக்குது, அதுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சு நல்லா ஜூஸியாக ஆகிற மட்டும் பிசைஞ்சிக்க போகிறோம். பார்த்திங்களா இப்படி ஆகணும். மண்பானையில் செஞ்சால் ஃபிஷ் கறி ரொம்ப சூப்பராக வரும். இதுதான் நம்ம ஊர் நாட்டு ஸ்டைல். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கொஞ்சம் காஞ்ச பின்னாடி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானாலே போதும், நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் லைட்டாக சூடாகணும் பார்த்திங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் வெந்தயம் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் கருகாமல் இருக்கும், அந்த கருகாமல் வாசனை வராமல் நல்லா இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும் போது ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன பொருள் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் எதுவும் வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணல, இப்போ உங்களுக்கு காட்டின பொருளை தான் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பை போடணும். நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் நான் வதங்க விட்டேன், அப்போ தான் அந்த ஸ்மெல்லுக்கு ஃபிஷ் கறி சூப்பராக வரும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ், நம்ம ஃபிஷ் கறிக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதக்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுக்க போகிறோம். மிக்ஸ் கொடுத்தாச்சு. அதுவும் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்குங்க. வதக்கி நல்லா இந்த மாதிரி ஆனப்போ நம்ம பவுடர் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதுங்க எல்லா ஸ்பைசஸையும். ஃபிஷ் கறி மசாலா மட்டும் ஒன்று, நான் ஆச்சி இது தான் யூஸ் பண்ணுவேன், ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா தான் யூஸ் பண்ணேன். இதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு அளவுக்கு நல்லா வதங்காது. ஸோ நம்ம இப்போது டமேட்டோ ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா கொஞ்சம் வேகும், மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்களா. இப்படி இருந்தப்போ நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்தேன், நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அதை கொதிக்க விட்டோம்.
இதை நல்லா கொதிக்கணும். அது மட்டும் நம்ம எதையும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நல்லா ஒரு 10 minutes கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இதை பாருங்கள், எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ கொதிக்க விட்டுருக்கு. இங்கே தாங்க இருக்கிறது டேஸ்ட்டே. இந்த மாதிரி கொதிக்க விட்டால் தாங்க எல்லாம் நம்ம பச்சை வாடை அடிக்குங்க. ஸோ நம்ம இப்படி பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற எல்லா புளி தண்ணியும் இதிலே ஊற்றிக்க போகிறோம். நல்லா ஊற்றிட்டோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. அதை கலக்கி நல்லா விட்டுட்டு இப்போ நம்ம கோகோனட் பேஸ்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கோகோனட் பேஸ்ட் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். சில பேர் போடுவாங்க, சில பேர் போடாமல் இருப்பாங்க. இப்போ நான் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை நல்லா கொதிக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்கணும். ஒரு 15 minutes நான் விட்டேன் இங்கே கொதிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கொதித்த பின்னாடி இந்த மாதிரி வந்தப்போ, கொதிச்சு கொதிச்சு இந்த மாதிரி வந்தப்போ நம்ம இப்போ மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபிஷ் நான் பாங்கரா மீனில் தான் செஞ்சேன். ஓகேங்களா, நீங்கள் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபிஷ் போட்ட பின்னாடி நிதானமாக நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிருந்தோங்க. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம 2 hours விட்டு, ஒரு 1.5 hours ஆச்சு விட்டு, அப்புறமா நம்ம வந்து ரைஸுக்கு அப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மீனெல்லாம் நல்லா டேஸ்ட் விடும். அப்போ ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஃபிஷ் கறியெல்லாம் செகண்ட் டே சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் ஃபைனல் டச், முடிஞ்சிச்சு நம்ம ஃபிஷ் கறி. பார்த்தீங்களா நம்ம மீன் கொழம்பு எப்படி ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது, காரக்காரமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.